வணக்கம் நேயர்களே, தமிழகத்தில் தொடர்ந்து இறப்பு செய்திகள் அதிகமாக வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே கொரோனா நோயினுடைய தீவிரம் நாளுக்கு நாள் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்க இந்த ஒரு சூழலில் தினம் தினம் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டு வராங்க. மரண செய்திகளும் மெல்ல மெல்ல அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்க இந்த ஒரு சூழலில் தமிழ்நாட்டினுடைய முக்கிய பிரபலம் ஒருவர் உயிரிழந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவலானது வெளியாகி ஒட்டுமொத்த மக்களுக்கும் மிகப்பெரிய சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. தமிழ்நாட்டினுடைய புகழ்பெற்ற தொல்லியல் ஆய்வாளர் ஈரா நாகசாமி அவர்கள் தான் இப்போது உயிரிழந்து போயிருக்காரு. பத்மபூஷன் விருது, கலைமாமணி விருது போன்ற பல விருதுகளை பெற்ற புகழ்பெற்ற தொல்லியல் ஆய்வாளர் ஈரா நாகசாமி அவர்களுடைய மறைவு தமிழக தலைவர்கள் பலருக்கும் மிகப்பெரிய சோகத்தை கொடுத்திருக்கு. வயது மூப்பின் காரணமாகத்தான் இவர் உயிரிழந்து போயிருக்காரு. தமிழ்நாட்டினுடைய முதல் தொல்லியல் துறை இயக்குநராக இவர் பணியாற்றியிருக்காரு. 1930 ஆகஸ்ட் 30 பிறந்த ஈரா நாகசாமி அவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் சமஸ்கிருத மொழியில் முதுகலை பட்டம் பெற்றார். அதற்கு பின்னால் பல தொல்லியல் வரலாற்று ஆய்வு நூல்களை எழுதியிருக்காரு. இவருடைய பல நூல்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் பலருக்கும் வழிகாட்டுதலாக இருந்திருக்கு. இதை தொடர்ந்து சேக்கிலார் அவர்கள் எழுதிய பெரிய புராணம் சம்பந்தப்பட்ட வரலாற்று பாதை குறித்து இவருடைய ஆய்வு பணிகள் மிகவும் சிறப்பாக தமிழகத்தில் பேசப்பட்டிருக்கு. இதற்காக தமிழக அரசின் கலைமாமணி விருதை இவர் வாங்கியிருக்காரு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லண்டன் நடராஜா வழக்கில் லண்டன் போய் அங்கே இருக்க உயர்நீதிமன்றத்தில் நிபுணத்துவ சாட்சியாக ஆஜராயிருக்காரு. இந்த விஷயமும் அன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. இவருடைய பல சிறப்பான பணிகளை பாராட்டி மத்திய அரசு இவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்தது. ஈரா நாகசாமி அவர்கள் 1963 1966 வரைக்குமே தமிழக தொல்லியல் துறையின் அதிகாரியாகவும், 1966 1968 வரைக்குமே தமிழக தொல்லியல் துறையின் முதல் இயக்குநராகவும் பணியாற்றியிருக்காரு. இப்படி தமிழக தொல்லியல் துறைக்கு அளப்பரிய பல சேவைகளை செய்த ஈரா நாகசாமி அவர்களுடைய மறைவு ஒட்டுமொத்த தலைவர்களையும் மிகப்பெரிய சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. வயது மூப்பின் காரணமாக உயிரிழந்து போன ஈரா நாகசாமி அவர்களுக்கு தமிழக தலைவர்கள் பலரும் தங்களுடைய இரங்கல் செய்திகளை தெரிவிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கிய அரசியல் பிரமுகர்கள் பலரும் இவருடைய மறைவுக்கு இரங்கல் செய்திகளை தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.